Hello kiddies, praise the Lord. Praise the Lord ka. Kiddies, ungala inda 22nd episode la sandhippadhula romba sandosham. Idhu inda February maasathula first week la ungala sandhikkiradhula adhu romba chinna maasam inda year la. So inda maasathula inda first week la inda candy spot moolama ungala ellari paakkadhula romba sandosham. Neenga romba happy ah irukkeengla? Happy ah irukkom ka. Unga sethathula apdi theriyave illaye. Sandoshama irukkeengla? சந்தோஷமா இருக்கும்க்கா. ஓகே குட்டீஸ், இந்த 22nd எபிசோட்ல நம்ம ஒரு சின்ன காரியம் கத்துக்க போகிறோம். நம்மளோட இங்கிலீஷ்ல எத்தனை ஆல்பாபெட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? 26க்கா. வாவ், சூப்பர் குட்டீஸ், ரொம்ப ஷார்ப்பா இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம ஒரு லாங்குவேஜ்ல இருந்து கத்துக்க போகிறோம். ஹீப்ரூ லாங்குவேஜ்ல எத்தனை ஆல்பாபெட்ஸ் இருக்கு அப்படி சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா 22. எத்தனை குட்டீஸ்? 22. மறக்க மாட்டீங்களே? நீங்க ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம 21வது எபிசோடு முடிஞ்சு 22வது எபிசோடுக்குள்ளே நுழையிறோம். நம்ம இந்த கேண்டி ஸ்பாட்டு நல்லபடியாக போயிட்டுருக்கு ஆண்டவரோட கிருபையினால். இப்போ நம்ம 22வது எபிசோடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடுவோம். குட்டீஸ், அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளுக்காய் சோத்திரம் கர்த்தாவே. நீர் கொடுத்த கிருபைகளுக்காய் சோத்திரம் அப்பா. இந்த பிள்ளைகள் பார்க்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பாடல் பகுதியும் வசன பகுதியும் ஆக்டிவிட்டி பகுதியும் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் அப்பா. எல்லோரும் நல்லபடியாக செய்து பார்க்குற பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கும்படி கிருபையாய் கேட்டுக்கொள்கிறோம் கத்தாவே. நன்றியோடு ஆண்டவரே நீங்களே கிருபையாய் நடத்துங்க. இயேசுவின் மூலம் துதிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என்னோடு பேசுவா ஜீவனுள்ள தேவனேசு, என்னோடு இருக்கிறார். பேசும் தெய்வமேசு என்னோடு பேசுவா ஜீவனுள்ள தேவனேசு, என்னோடு இருக்கிறார். அவரே தேவன், அவரே தேவன், அவரே தேவன், அவரே தேவன், அவர் ஒரு வரி தேவன். ஆ, அவர் ஒரு வரி தேவன். பேசும் தெய்வமேசு என்னோடு பேசுவா ஜீவனுள்ள தேவனேசு, என்னோடு இருக்கிறார். பேசும் தெய்வமேசு என்னோடு பேசுவா ஜீவனுள்ள தேவனேசு, என்னோடு இருக்கிறார். தேவனேசு எனக்கெல்லாம் செய்வாரே. நல்ல மேய்ப்பரேசு என்னை நடத்துவா, வல்ல தேவனேசு எனக்கெல்லாம் செய்வாரே. அவரே தேவன், அவரே தேவன், அவரே தேவன், அவரே தேவன், அவரை எனக்கெல்லாம் செய்வாரே. ஆ, அவரை எனக்கெல்லாம் செய்வாரே. பேசும் தெய்வமேசு என்னோடு பேச
இயேசுவா ஜீவனுள்ள தேவன் இயேசு என்னோடு இருக்கிறான் பேசும் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவா ஜீவனுள்ள தேவன் இயேசு என்னோடு இருக்கிறான் என்னை கைவிட மாட்டா
காக்கும் தேவன் இயேசு என்னை பாதுகாப்பார் அவரே அவரே என் தேவன் அவரே என் தேவன் அவரே என் தேவன் அவரே என் தேவன் அவரே என்னை பாதுகாப்பாரே ஆ அவரே என்னை பாதுகாப்பாரே பேசும் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவா ஜீவனுள்ள தேவன் இயேசு என்னோடு இருக்கிற சூப்பர் ஆக்சன் பண்றீங்க குட்டி அப்படிதா என்னோடு பேசுவா ஜீவனுள்ள தேவன் இயேசு என்னோடு இருக்கிறா ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு கேண்டி ஸ்பாட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோனா ஓகே எல்லாம் சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அண்ணன் கூட உங்களுக்காக இன்னைக்கு ஒரு கதை சொல்ல வந்திருக்கேன் வாங்க கதைக்குள்ள போலாம் நம்ம கதையில பாத்தீங்கன்னா ரிச்சர்ட்னு ஒரு தம்பி இருக்காங்க ஓகேங்களா வாலிப தம்பி இருக்காங்க அவங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா ஆடு மேய்க்கிற வேலை படுத்துட்டு இருந்தாங்க ஓகேங்களா குட்டீஸ் என்ன வேலை பார்த்துருந்தாங்க குட்டீஸ் ஆடு மேய்க்கிற வேலை ஓகே ஓகே குட்டீஸ் எல்லாம் கரெக்டா சொன்னீங்க அவங்க ஆடு மேய்ச்சிட்டு டெய்லி அவங்களோட வேலை என்னென்னா காலையில் வந்து ஆட்டை எடுத்துகிட்டு போயிட்டு காட்டில் எல்லாம் மேய்ச்சிட்டு திருப்பி எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும் அந்த ஆடுங்களை அதோட இடத்துல வந்து விடணும் இதுதான் அவங்க டெய்லி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்போது ஒரு நாள் என்ன பண்ணாங்க காலையில் ஆடுகள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு என்ன பண்ணாங்க அவங்க வந்து மேய்க்க கிளம்பிட்டாங்க அப்போ போகும்போது அவங்க மேய்ச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து காட்டு பகுதியிலேருந்து ஒருத்தர் வந்தார் வந்துட்டு எனக்கு இது மாதிரி வந்து வழி தவறி போயிடுச்சு என்னால் வந்து வழி தெரில ஊருக்கு எப்படி போகணும்னு சொல்லி வழி கேட்டாங்க குட்டீஸ் கேட்டபோது என்ன பண்ணாங்க ரிச்சர்டுங்கிற தம்பி வந்து என்ன பண்ணாங்க ஊருக்கு போகிற வழி வந்து இப்படி இந்த சைடு இருக்குதுன்னு சொல்லி காமிச்சாங்க அந்த பாதை எப்படின்னா ரொம்ப குறுகலான பாதை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உள்ள காடு அடர்ந்து இருக்கனால பாதை கிளியராக தெரியாது அப்போ வந்து அந்த காட்டிலேருந்து வந்த நபர் என்ன சொல்கிறாங்கன்னா தம்பி எனக்கு வழி சரியாக தெரில தம்பி என் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மிஸ் ஆகிட்டாங்க எனக்கு வந்து அவங்க இருந்தவாச்சும் வழிக்கு தெரியும் யாருமே இல்லை நீ கொஞ்சம் வேணால் வந்து எனக்கு வழியை காமிச்சிட்டு கொடுத்துட்டு போயேன் அப்படின்னு சொல்லும்போது ரிச்சர்ட் தம்பி சொல்லுவாங்களாம் ஐயா அப்படிலாம் முடியாதுங்கய்யா ஏன்னா என்கிட்ட ஆடுங்களை கொடுத்துருக்காங்க மேய்க்க சொல்லி முதலாளி அதனால் வந்து நான் இப்போ வந்துட்டேன்னா காட்டிலேருந்து எதாவது வந்து ஆடுகளை வந்து என்ன பண்ணும் அடித்து சாப்பிட்ருமே அதனால் நான் வரமாட்டேங்கய்யா பாதை இந்த வழி தான் பாதை நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து அவர் சொல்கிறாரு தம்பி இல்லைப்பா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நாங்கள் வேட்டையாடிட்டு வந்தோம் நடுவில் எனக்கு காணாமல் போயிட்டோம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வழி தவறி போயிட்டாங்க எனக்கு ஊருக்கு வழி காமிச்சிங்கன்னா நான் ஊருக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க ஊருக்கு நான் போயிடுவேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு இல்லை வந்து ரிச்சர்ட் தம்பி என்ன சொல்கிறாங்க தனக்கு கொடுத்ததா அந்த வேலையை வந்து விடாமல் என்ன பண்ணாங்க ஆடுகளை மேய்க்கணும் அதை பார்த்துக்கணும் ஏன்னா வந்து அது ரொம்ப அதுவும் காட்டில் மேய்க்கிறாங்க அந்த காட்டு அந்த புல்லெல்லாம் மேய்ச்சிட்ருக்காங்க ஸோ எப்போவுமே ஆபத்து வந்து எப்போவுமே இருக்கும் ஆபத்து வந்து அந்த ஆடுகளுக்கு வந்து எப்போவுமே இருக்கும்னு ஆடுகளை விட்டு போகாமல் வந்து ஆடுகளை பாதுகாத்துட்டு இருந்தாங்க அப்போ வந்து அந்த ஐயா சொன்னாங்க சரி தம்பி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து எதா நான் வந்து உங்கள் முதலாளிகிட்ட பேசுகிறேன் நீங்கள் வாங்க ஏதோ ஒரு ஆடு எதாவது ஆச்சுன்னா கூட பார்த்துக்கலாம் ஏதோ ஒரு ஆடு தானே போகுது நான் வேணால் உங்கள் முதலாளிகிட்ட சொல்லிட்டு அதுக்கு வேணால் காசு தந்துடுறேன் உங்களுக்கு வேணால் காசு நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து அவர் ரிச்சர்ட் தம்பி என்ன சொல்கிறாரு ஐயா அப்படிலாம் முடியாதுங்கய்யா என்னை எனக்கு நம்பி கொடுத்த வேலையை வந்து நான் கரெக்டாக செய்யணும் ஒரு ஆடு நான் வந்து அதை சும்மா விட முடியாது அது எனக்கு கொடுத்த பொறுப்பு அதை நான் கரெக்டாக செய்யணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க சொன்னாங்க அப்போ திருப்பி அந்த நபர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை அப்படி என்ன அப்படின்னா என்ன பண்ணலான்னா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் பக்கத்தில் இருக்க ஊருக்கு போயிட்டு அங்கே என் ஃப்ரெண்ட்ஸு யாராவது வந்திருக்காங்களா அவங்கள கூட்டிகிட்டு வந்துருங்க அவங்க கூட நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்க குட்டீஸ் அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க ரிச்சர்ட் தம்பிக்கு வந்து மௌனமாக இருக்காங்க ஏன் மௌனமாக இருக்காங்கன்னா மௌனமாக இருந்தாங்க அப்போ வந்து அந்த நபர் கேட்குறாங்க ஏன் தம்பி மௌனமாக இருக்கீங்க நான் தான் சொல்கிறேன்ல நீங்கள் போய் நாடில் பார்த்துக்கிறேன் நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அங்கே கிராமத்தில் இருந்தாங்கன்னா கூப்பிட்டு வாங்க அவங்க மூலமாக திருப்பி நான் வந்து வழி பார்த்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து ஏன் நீங்கள் மௌனமாக இருக்கீங்க கேட்டப்போ என்ன பண்ணாங்க ரிச்சர்ட் தம்பி சொன்னாங்க ஐயா நீங்கள் தான் ஏன் அப்போ சொன்னீங்க ஒரு ஆடு தானே போனால் போகுதுன்னு விட்டுடலாம் அப்படின்னு சொன்னீங்க உங்களை நம்பியா உங்களை நம்பி இத்தனை ஆடுகளை நான் எப்படியா விட்டு போகிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொல்லும்போது அந்த ஐயாவுக்கு வந்து சரி இதுக்கு மேலே இந்த தம்பிக்கிட்ட பேச முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க சரி உங்களுக்கு தெரிஞ்ச வழியை காட்டுங்க நானே எப்படியாச்சும் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது வழி காமிச்சோன்னே வழி காமிச்சு அந்த பெரிய அந்த நபரும் போயிட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட ராஜா ஓகேங்களா குட்டீஸ் அப்போ அந்த ராஜா என்ன பண்ணாங்க இவனோட அந்த கொஞ்சத்தில் வந்து என்ன பண்ணாங்க இந்த ரிச்சர்டுங்கிற வாலிப தம்பி
தனக்கு கொடுத்ததான பொறுப்பை வந்து உண்மையாக செஞ்சதுனால ராஜா என்ன பண்ணாங்க, இப்படி வந்து நல்லா ஆச்சரியமாக இருக்காங்க அப்படின்னு பொறுப்பை உண்மையாக செய்கிறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அவருக்கு அரசவையிலேயே நல்ல ஒரு வேலையை போட்டு கொடுத்தாங்க. நல்ல ஒரு அதிகாரியாக அவரை வந்து அந்த ராஜா வந்து மாற்றினாங்க. குட்டீஸ் குட்டீஸ் பார்த்தீங்களா, அவர் ரிச்சர்ட் தம்பி என்ன பண்ணார், தனக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக செய்யணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க. அந்த பெரிய அந்த நபர் வந்து என்ன சொன்னாங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ வந்து ஒரு ஆடு தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நம்ம ரிச்சர்ட் தம்பி என்ன சொன்னாங்க, ஒரு ஆடுலாம் கூட எல்லாமே முக்கியம்தான், எனக்கு கொடுத்த பொறுப்பை ஒன்று விடாமல் கூட எல்லாத்தையும் சரியாக முடிக்கணும்னு என்ன ரிச்சர்ட் தம்பி வந்து வாலிப தம்பி என்ன பண்ணாங்க மனசில் நினச்சிட்டு இருந்தாங்க. அது மாதிரி தான் குட்டீஸ், நம்மளும் கூட நம்மளுக்கு கொடுத்ததான பொறுப்பை உண்மை ஒத்துமாக செய்யும்போது அந்த ராஜா எப்படி அந்த வாலிப தம்பியை வந்து உயர்த்தினாங்களோ அதே மாதிரி இயேசுப்பாவை வந்து நம்மளை உயர்த்துவாங்க. நம்ம எல்லாத்துலேயும் நம்ம வந்து மேன்மையாக காணப்படுவோம் குட்டீஸ். நீங்களும் வந்து எல்லோரும் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு கொடுத்ததான வேலையை உண்மை ஒத்துமாக செய்யுங்க. எல்லாத்துலேயும் வந்து அது சின்ன வேலையாக இருந்தாலும் பெரிய வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை வந்து உண்மையாக செய்யுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. நம்ம வந்து அடுத்த வாரம் சந்திக்கலாம் குட்டீஸ். பாய் பாய் நா. ஹாய் குட்டீஸ், இப்போ வந்து அண்ணா கதை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, அந்த ரிச்சர்ட் தம்பி அவருக்கு கொடுத்த பொறுப்பில் அவர் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்ததுனால அந்த ராஜா என்ன பண்ணாங்க, அவரை அதிகாரியாக உயர்த்தினாங்க. அதே போல் பைபிள்லேயும் ஒரு வசனம் இருக்குது குட்டீஸ், இப்போ நம்ம அதை தான் படிக்க போகிறோம். உங்களுக்கு படிக்க ரெடியா? கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். மத்தேயு 25:21. ஓகே குட்டீஸ், இப்போ வந்து அக்கா நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் என் கூட திருப்பி சொல்ல ரெடியா? ரெடிக்கா. கொஞ்சத்திலே கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் அநேகத்தின் மேல் உன்னை உன்னை அதிகாரியாக வைப்பேன், அதிகாரியாக வைப்பேன். மத்தேயு 25:21. ஓகே குட்டீஸ், சூப்பராக சொன்னீங்க. இப்போ வந்து அக்கா வந்து ஆக்ஷனோட உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஓகே குட்டீஸ், இப்போ ஆக்ஷனோட சொல்லலாமா? சொல்லலாம்க்கா. கொஞ்சத்திலே கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் அநேகத்தின் மேல் உன்னை உன்னை அதிகாரியாக வைப்பேன், அதிகாரியாக வைப்பேன். மத்தேயு 25:21. ஓகே குட்டீஸ், இன்னொரு தடவை சொல்லலாமா? சொல்லலாம்க்கா. கொஞ்சத்திலே கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் அநேகத்தின் மேல் உன்னை உன்னை அதிகாரியாக வைப்பேன், அதிகாரியாக வைப்பேன். மத்தேயு 25:21. ஓகே குட்டீஸ், சூப்பரா சொன்னீங்க. இப்ப அக்கா ஆக்ஷன் மட்டும்தான் பண்ணுவேன், நீங்க தான் சொல்லணும். ஓகே குட்டீஸ், ரெடியா? சரிக்கா. கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். மத்தேயு 25:21. ஓகே குட்டி, சூப்பராக சொன்னீங்க. அக்கா வந்து நெக்ஸ்ட் வீக் உங்களை இன்னொரு வசனத்தோட அக்கா வந்து சந்திக்கிறேன். ஓகே பாய் குட்டீஸ். பாய்க்கா. ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் லார்ட். இன்றைக்கி இந்த கேண்டி ஸ்பாட்லேயே நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பொறுமை, பேஷன்ஸ். வேதத்தில் வாசிக்கும் போது நிறைய இடத்துல போடப்பட்டிருக்குது, நீங்கள் பொறுமையுள்ளவர்களாக இருங்க. ஆவியின் கணிகையில் ஒரு கணி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீடிய பொறுமை. இந்த பொறுமை நமக்குள்ளே இருக்கும்போது அது என்ன காரியங்கள்லாம் செயல்படுத்தும், பொறுமை நமக்குள்ளே இல்லாத போது அது நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வரும் என்று சொல்லி இந்த எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக நம்ம பார்க்கலாம். உலகத்தில் நார்மலாக சொல்வாங்க பார்த்தீங்களா, பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படி சொல்லிட்டு. ஸோ பொறுமை எவ்வளோ வலிமையானது, பொறுமை எவ்வளோ பெரிய மகத்தான காரியங்களை செய்யும் நம்மளோட வாழ்க்கையில் அப்படி சொல்லி இந்த எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக பார்க்கலாம். பார்க்கலாமா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், இப்போ நமக்கு முன்னாடி ரெண்டு பேர் இருக்காங்க. ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல, பிங்க் கலர்னாலும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்களா. ரெண்டு பேர் இருக்காங்க,
இதுல ஒருத்தர் வந்து இவங்களுக்கு வந்து பொறுமையே இல்ல இவங்களுக்கு வந்து நிறைய பொறுமை நீடிய பொறுமை சோ இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையில என்ன காரியங்கள் நடக்குது அப்படி சொல்லி பார்க்கலாமா குட்டீஸ் ஃபர்ஸ்ட் யாரை பார்க்கலாம் பொறுமை உள்ளவங்களை பார்க்கலாமா பொறுமை இல்லாதவங்களை பார்க்கலாமா பொறுமை இல்லாதவங்களை பார்க்கலாமா குட்டீஸ் பாருங்க பொறுமை இல்லாதவங்களோட வாழ்க்கை என்ன ஆகுது சொல்லிட்டு பாருங்க குட்டீஸ் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ல கூட பொறுமை இல்ல பாருங்க குட்டீஸ் பொறுமை இல்லாம வரும்போது ஆமா குட்டீஸ் வாழ்க்கை பாருங்க முடிஞ்சு போச்சு நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியத்துல நம்ம பொறுமை இல்லாம செயல்படும் போது நம்மளும் தப்பு தப்பான காரியங்கள் தப்பு தப்பான வழிகள் மூலமா போய் நம்மளோட வாழ்க்கையிலும் நம்ம முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய சூழ்நிலை கட்டத்துக்குள்ள நம்ம தள்ளப்படுவோம் ஆனா இப்ப பொறுமை உள்ளவங்களை பார்க்க போறோம் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு சொல்லி பார்க்கலாமா பாருங்க குட்டீஸ் இப்போ பொறுமை உள்ளவங்க வர போறாங்க அவங்களோட வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு பாருங்க குட்டீஸ் பாருங்க குட்டீஸ் பொறுமையா வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களை நம்ம எதிர்கொள்ளும் போது பொறுமையா காத்திருக்கும் போது நம்ம எல்லா நேரத்திலையும் பொறுமையோடு இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை சேதமாகவே ஆகாது பாத்தீங்களா குட்டீஸ் பொறுமையோடு நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் எதிர்கொள்ளும் போது நிச்சயமாக நம்மளுடைய ஆத்மாவுக்கும் நம்மளுடைய வாழ்க்கையாகிய படகுக்கும் ஒரு சேதமும் ஆகாது வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று சொல்லி அதே போல உங்களோட வாழ்க்கையிலும் நீங்க எல்லா காரியத்திலையும் பொறுமையோடு காத்திருங்க நிச்சயமாக கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் தேங்க்யூ குட்டீஸ் நெக்ஸ்ட் இன்னொரு நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்ல சந்திக்கலாம் பாய் ஓகே குட்டீஸ் நம்ம இந்த எபிசோடோடைய எண்டுக்குள்ள கடந்து வந்துட்டோம் போறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் லைக் போட்டீங்களா போட்டோம்க்கா கமெண்ட் பண்ணீங்களா பண்ணோம்க்கா ஷேர் பண்ணீங்களா பண்ணோம்க்கா ஓகே குட்டீஸ் சூப்பர் காட் பிளஸ் யூ அண்ட் இன்னொரு காரியம் புதுசா வெப்சைட் ஒன்று ஓபன் பண்ணிருக்கோம் www.ministriesofword.com சொல்லிட்டு அந்த வெப்சைட்ல நீங்க கடந்து போய் பாருங்க அங்க எல்லா காரியங்களும் உங்களுக்காக இருக்குது வீடியோ சாங்ஸ் ஆடியோ சாங்ஸ் அது இல்லாம ட்ராக் இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது இன்னும் சண்டே ஸ்கூல் சிலபஸ் கூட உங்களுக்கு ஃப்ரீயா அங்க அவைலபிளா இருக்கு நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணலாம் உங்களுடைய சண்டே ஸ்கூல்ல நீங்க யூஸ் பண்ணலாம் அது இல்லாம மறக்காம இந்த கேண்டி ஸ்பாட்ல உங்களுக்கு எந்த பார்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டு நீங்க ஒரு வீடியோ எடுத்து அனுப்புறீங்களா அனுப்புறோம் நீங்களே இந்த கேண்டி ஸ்பாட் ஊழியத்துக்காக பிரேயர் பண்றீங்களா பண்றோம்க்கா உண்மையிலே ஓகே குட்டீஸ் நீங்களே இந்த கேண்டி ஸ்பாட் ஊழியத்துக்காக உங்களோட டெய்லி பிரேயர்ல ஒரு 2 மினிட்ஸ் இதுக்காக பிரேயர் பண்ணுங்க கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாங்க நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம் பை குட்டீஸ் பை கா